இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? சசிகலாவுடைய அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க நீ? புறக்கணிப்புங்கிறது ஒரு உத்தியாக அவங்க செயல்படுத்துகிறாங்க. அது கோட்பாட்டு அளவில் சரியாக இருக்கலாம், ஆனால் விக்கிரவாண்டியில் அவங்க எடுத்த முடிவு வந்து தவறானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான உத்திகளை இப்போதிலிருந்தே அதிமுக தயார் செய்கிறதுன்னு ஆவடிக்குமார் பேசுவதிலிருந்து புரிந்து கொள்ள முடியுது. அதாவது அந்த உத்திகளில் ஒன்றாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாங்க, இந்த தேர்தலில் நீங்கள் நிற்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு. இதான் மக்களவைத் தேர்தலில் 84,000 வாக்குகள் பெற்று அவங்க போட்டியிடாமல் மூன்றாவதாக இருந்த நபரை போட்டியிட செய்து இவங்க வந்து போட்டியிடாமல் ஒதுங்குவது அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரணமாக ஏற்கக்கூடிய பார்வையாக முடிவாக அது இல்லை. என்ன கணக்கு அவங்க கணக்கு? சாதாரண அரித்மெட்டிக் கணக்காக பார்க்குறாங்க. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்துட்டா வெற்றி பெற்று விடலாம், திமுக வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக வாங்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு அரித்மெட்டிக் கணக்கில் அந்த முடிவுக்கு போறாங்க. திமுகவை தோற்கடிப்பதற்கான ஒரு வியூகமாகவும் இதை எடுக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? அந்த வியூகம் வந்து சொந்த பலத்தில் இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. ஆனா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல நீங்க உண்மையிலேயே உயிர் கொடுக்க போவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். நீங்க பெயருக்கு ஒப்புக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டோடவும் திமுக எதிரின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல அது முதன்மையான எதிரி, அதுக்கப்புறம் சாதாரண எதிரி, அது பொது எதிரி, அதுக்கப்புறம் சாதாரண எதிரின்னு பாஜகவையும் சொல்வது எல்லாமே மக்களிடம் மக்களை ஏமாற்றுவதற்காக அப்படிங்கிற உணர்வை தான் அதிமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குது. மற்றபடி அவங்க வந்து அவங்க தங்களோட பொசிஷனை வீக்கன் பண்ண விரும்புவாங்களா சார்? பிஜேபி வளர்றதுங்கிறது அதிமுக பலவீனப்படுறதுன்னு ஆகும், எதிர்கட்சியில் யார் வளர்ந்தாலும். அப்போ அந்த ஈக்குவேஷன் பார்க்க மாட்டார். அது நியாயமான கேள்வி. அது அவங்க தங்களுடைய நிலையை பலவீனப்படுத்த விரும்ப மாட்டாங்க. வேறு ஏதோ பலவீனம் அவர்களிடத்தில் இருப்பதன் காரணமாக யாரோ கொடுக்கின்ற அழுத்தங்களுக்கு அவர்கள் பணிகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய, நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து கிடைக்கக்கூடிய விடையாக இல்லையா? அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நேரடியாக திரு அமித்ஷா வெளிப்படையாக அழைப்பு கொடுத்து அதை நிராகரித்து அந்த இடத்துல நாங்கள் உறுதியாக நிற்கிறோம்னு சொன்னவங்க தானே. இப்போ என்ன அழுத்தம் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவங்களுடைய சோர்சஸ், காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய சோர்சஸ் வந்து உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்க கூடும். அதனால அவங்க ரொம்ப உறுதியாக இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுனால அதை லிசன் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறதுனால, விசாரணை அமைப்புகள் அவர்கள் கையில் இருக்கிறதுனால, இப்போது வெளியிலிருந்து பேசக்கூடியவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியையோ அதிமுகவையோ பற்றி பேச வேண்டிய ஒரு நிலைக்கு வரும்போது உடனடியாக கொடநாடு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சசிகலா அவர்கள் அதை விசாரணையை வந்து ஏன் முன்வைக்கிறார்கள்? ஒரு ஒருங்கிணைப்புக்காக முயற்சி செய்கிறோம், அதிமுகவில் எல்லாரையும் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய பலவீனங்களை பொது வெளியில் பேசுவாங்களா? அப்போ அவர்களுடைய திரைக்கதை, அவர்களுடைய வசனம் எல்லாம் தேர்தலுக்கு முன்னாலேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 40 இடங்கள்லையும் வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அவர்கள்னு யாரெல்லாம் சொல்றீங்க? இப்ப வசனம் பேசக்கூடியவர்களையும் அவர்களை இயக்கக்கூடியவர்களுக்கும் அது ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தேர்தல் முடிந்த உடனே தேர்தலில் நீங்க ஜெயிக்கல, அதனால எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வையுங்கள்ங்கிற தியரியும் அந்த வசனங்களும் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட வசனங்கள் இப்போ அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அதை பார்த்தா. உரிமை குரல்னு புகழேந்தி சொல்றாரு, நீங்க அதை வசனம் அப்படின்னு சுருக்கமா முடிக்கிறீங்க. உரிமை குரலாக இருந்தா அதை பல்வேறு இடங்கள்ல அவசியமாக பேச வேண்டிய இடங்கள் எல்லாம் பேசியிருக்கணும். அந்த ஒரு என்ன குரல் உங்க குரல்? உரிமை குரல் தலைவர் உங்க குரல். அப்புறம் என்ன குரல்? உங்க குரல் என்ன குரல்? ஒற்றுமைக்காக ஒற்றுமை குரல் சொல்றாங்க சார். சரி, அப்படியே ஒற்றுமை குரல் அப்படின்றாங்க. ஒற்றுமைக்கான குரல், ஒருங்கிணைக்கும் குரல் எல்லாம் கட்சிக்குள்ள தளர்ந்து போன தங்களுடைய பிடியை அல்லது கட்சியை விட்டு விலக்கப்பட்ட நிலையில மீண்டும் கட்சியில் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி. தேர்தல் தோல்வி என்பது இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுதுதானே திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குற இடத்துக்கு, அல்லது வாக்குகளாக வரல, இடங்களை பெறல, நீங்கள் வாக்கு சதவீதம் இருக்கலாம், எங்கே எத்தனை சீட்டு வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது அது இன்டர்னலாகவும் ஒரு ப்ரெஷராக அவருக்கு பில்ட் ஆகாதா? சாதாரணமாக தேர்தலை பார்க்கும்போது ஒரு கட்சி வெற்றி பெறுவதை வைத்தே அதனுடைய வலிமை தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அது எல்லா சூழல்களையும் அது பொருத்தமானதாக இருக்க வழி இல்லை. ஏன்னா அந்த 4-5 ஆண்டுகளாக, இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டான 4-5 ஆண்டுகளாக
எடப்பாடி பழனிசாமியினுடைய அண்ணா திமுகவுக்கு எதிராக ஏராளமான முட்டுக்கட்டைகள் இருந்தன. உள்ளுக்குள்ளேயும் இருந்தது, வெளியிலையும் இருந்தது. அதை எல்லாத்தையும் அவர் வந்து தலையையும் வாலையும் காட்டி எப்படியோ சமாளித்து கொண்டு வந்து கட்சியை ஆவடி குமார் சொல்ற மாதிரி, வழக்கறிஞர் தமிழ்மணி சொல்ற மாதிரி கட்சியை நிலையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அந்த வகையில இன்னும் சொல்ல போனா, கடந்த தேர்தலில் நான் கிட்டத்தட்ட அவர் சொன்னது முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில், எல்லா இடங்களுக்கும் போய் பரப்புரை செய்து வந்திருக்கக்கூடிய வாக்குகள் என்பது அவருடைய தலைமைக்கு கிடைச்ச வாக்குகள் தமிழ்நாடு அப்படிங்கறதாக. தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல முதலாக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் ஸ்டாலின், இரண்டாவது இருக்கக்கூடிய பர்சனாலிட்டின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான். வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் அதுதான் இருக்கு. ஊடக வெளிச்சம் எத்தனை பேர் மேல எவ்வளவு தூரம் பாய்ந்தாலும் இன்னும் அவர்களால இரண்டாவது இடத்தை நோக்கி வர முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. அந்த சூழல்ல சசிகலா எடுக்கக்கூடிய இந்த ரீஎன்ட்ரி அப்படிங்கிற முயற்சியும் வந்து தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் பழைய மாதிரி 17 பிப்ரவரி முதல் வாரத்தில் இருந்த ஒரு சூழலை, இரண்டாவது வாரத்தில் இருந்த சூழலை ஒருங்கிணைக்க முடியுமா, அந்த மீண்டும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க. அது அவர்கள் உரிய காலத்தை தவற விட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போது மீண்டும் மிஸ் ஆயிடுச்சு, அப்பவே பஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். நீதிமன்றங்கள்லயும் அவங்களால இப்போ வந்து பேசுவதற்கு அல்லது ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்னு, தேர்தல் முடிவுகள் தோல்வி, அது ஒரு சாதகமான ஒரு நேரம் அப்படின்னு பாக்குறாங்களா? என்ன வெயிட்டேஜ் அது கிடைக்கல? ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை அதிமுக. திமுக அதிமுகவின் எதிரியாக கருதப்படுகின்ற திமுக 40 இடங்களிலும் வெற்றி பெற்று விட்டது. இதுதான் உரிய நேரம், பலவீனமான நேரம் இது. அதிமுக பலவீனமாக இருக்கக்கூடிய நேரம், அவர் மேல எடப்பாடி பழனிசாமி மேல குற்றம் சாட்டக்கூடிய நேரம் என்ற ஒரு கணக்குல தான் அவங்க முன்கூட்டியே திட்டமிட்டு தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டு மொத்தமாக அந்த எல்லாரையும், அதாவது பாதியே பிரிச்சாவது இவர்களோடு அந்த பாதி ஒருங்கிணைந்து இது ஒரு மாலையாக இன்னொருவர் காலடியில் சமர்ப்பிக்கப்படும். ஓகே, அந்த ஒரு சூழலுக்கு தான் அது. வேறு ஒருத்தருக்காக தான், அந்த வேறு ஒருத்தர் யார சொல்றீங்க? இப்ப பிஜேபி அடுத்த இரண்டாவது இடத்துக்கு வரன்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலன்களை வளர்ப்பதற்காகவே இன்று ஒருங்கிணைப்பு குரல்களை முன்வைக்கக்கூடியவர்கள். ஒற்றுமை குரல், ஒருங்கிணைப்பு குரல், எல்லா குரலும் அதுக்காக குரலா தான் இருக்குது. பேசலாம், ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி அல்லது இன்னொரு திராவிட கட்சி என்ற வகையில அதிமுக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்களுடைய பேச்சு இல்லை. ஒப்பீட்டளவுல சில இடங்கள்ல சில தலைவர்கள் வந்து தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலவீனங்களை சுட்டி காட்டுகிறார்களே தவிர, கோட்பாட்டளவில் அந்த இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவர்களை போல அவர்களுடைய பேச்சு நிலைப்பாடுகள் எதுவும் இல்லை. அதனால அந்த மக்கள் மத்தியில, அரசியல் ரீதியாக பண்பட்ட மக்கள் மத்தியில அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டு வருகிறது. அதை சரி செய்வதற்கு பாஜக எதிர்ப்பை அவர்கள் முன்வைக்க தொடங்குகிறார்கள். ஆனா அது முழுமையாக வரல அப்படின்னு இது எல்லாமே இன்னொரு வகையில பிஜேபி வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா தான் போய் நிற்கும். திரு எடப்பாடி பழனிசாமியை நீங்க பலவீனமடைய வைக்கிறது அல்லது அதிமுகவை பலவீனமடைய வைக்கணுங்கிற முயற்சி நடக்கிறதுங்கிறது அப்படிதான் பார்க்க வேண்டி இருக்குங்கிறார். அவர் சொல்றது உண்மை, 100%க்கு 100 உண்மை. எப்படின்னா, நீங்க சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச் எடுத்த பார்ட்டி எல்லாம் பிஜேபி கிட்ட தோத்துருக்கு. கேஜ்ரிவால் சாஃப்ட் இண்டிவிஜுவல் அப்ரோச் எடுத்தார், டெல்லியில் அவுட், வாஷ் அவுட். பட்நாயக் சாஃப்ட் இண்டிவிஜுவல் அப்ரோச் எடுத்தார், நவீன் பட்நாயக் வாஷ் அவுட். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் சாஃப்ட் இண்டிவிஜுவல் அப்ரோச் எடுத்தது, பிஜேபி கெய்னிங் கம்ப்ளீட்டாக ஜெகன்மோகன். அப்போ ஒரு பிஜேபி என்ற ஹிந்துத்துவ ஐடியாலஜியோடு வரக்கூடிய கட்சிக்கு நீங்களும் சாஃப்ட் இண்டிவிஜுவல் அப்ரோச் பிஜேபிக்கு தாஜா பண்ணக்கூடிய அளவில் நீங்கள் திராவிட சிந்தனையை மறந்துட்டு திராவிட சித்தாந்தத்தை கைவிட்டு விட்டு நீங்கள் வந்து பிஜேபி பின்னால் போனீங்கன்னா ஏடிஎம்கே ஒழிப்பது என்பது பிஜேபியினுடைய கனவு. அவர் தெளிவாக அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு, ஏடிஎம்கே தலைமை வந்து தினகரன்ட்ட போயிடும்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ்ட்ட போகணும்னு சொல்லலை, அமமுக கட்சியை வைத்திருக்கக்கூடிய தினகரன்ட்ட போகணும்னு அவர் உறுதி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அப்போ அதுதான் அவங்களுடைய நோக்கம், ஏடிஎம்கே அழித்து பிஜேபியை கொண்டு வருவது தான் அவங்களுடைய நோக்கம். அதான் பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு இங்கே ஒரு கால் ஒன்று வேண்டும், இடத்துக்கு வரணுங்கிற ஒரு வியூகங்கள் இருக்கலாம். ஆமாம், அவங்க என்ன வியூகம் வேணாலும் வைக்கலாம், ரெண்டாவது இடத்துக்கு வரணும், முதல் இடத்துக்கு வரணும், எல்லாம் வரலாம். ஆனால் அந்த வியூகத்துக்கு உடன்படக்கூடிய இடத்தில் சசிகலா அவர்களோ, ஓபிஎஸ்ஓ, திரு டிடி விஜயநகரனோ, அல்லது புகழேந்தி உள்ளிட்ட ஒருங்கிணைப்பு குரல் கொடுக்குறவங்க எல்லாம் அப்படிதான் போக வேண்டி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. புகழேந்தி அதுக்கு ஈடுபட்டார்னா அவரும் சேர்ந்து போயிருப்பாரு அதில், போகலாம். அவர் ஏன் ஒருங்கிணைப்பாக வரணும்னு வர்றாரு, வெளியே வர்றாரு. சரி, அவரை விட்டுட்டு நீங்கள் இந்த மூன்று பேர் சொல்லுங்க. நீங்கள் சசிகலா
மூன்று பேருமே வந்து சசிகலா அவர்களை பத்தி எனக்கு தெரியல, அவங்க இப்பதான் வெளியே வர்றாங்க, ஒருங்கிணைக்கணும்னு வர்றாங்க, ஏன் தலைமை ஏத்துக்கிட்டு வாங்கன்றாங்க, எத்தனை பேர் ஏத்துக்குவாங்கன்னு தெரியல. ஆனா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பிஜேபியில ஆல்மோஸ்ட் மெர்ஜ் ஆயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க, ஒன்றா கூட்டணியிலிருந்து போட்டிட்டாங்க, எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கிறாங்க. அவர் அதிமுக பற்றி சொல்கிற கருத்துக்களுக்கு எதிர்வினை வர்றதில்லை. ஆனால் பெரும்பாலான அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து அதிமுக பிஜேபியோட சேர்ந்ததுனால தான் தோத்தோம் என்ற குரலை எழுப்பியிருக்காங்க. ஜெயக்குமார் உட்பட, சி வி சர்மா உட்பட, கே பி முனுசாமி எல்லாம் இத்தனை பேருமே வந்து அந்த எச்சரிக்கை மணியை ஒழித்ததன் காரணமாக தான் இன்னைக்கு பிஜே ஏடிஎம்கே இந்த அளவுக்கு தக்க கட்சியில் இன்னும் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு வேலுமணி, திரு தங்கமணியெல்லாம் அதை பற்றி ஒரு எந்த கருத்தும் சொல்லலையே. அவர்கள் இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க, இதனால வரைக்கும் பேசவே இல்லை. பேசலாம், நீங்க வேற ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு எடப்பாடியுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ஓகே, எடப்பாடியுடைய ஸ்ட்ரென்த்து இந்த தேர்தலில் பணம் செலவழிக்கலை, ஒன்று. ரெண்டாவது, அனைத்து ஜாதியை சேர்ந்த பல்வேறு புது முகங்களுக்கு இடம் கொடுத்து ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி அவர்கள் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆளை நிறுத்தி ஓபிஎஸ்ஸும் எல்லாரும் கூட இருந்த வாக்கை விட 1% கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது வந்து இபிஎஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணி கட்சி, இப்போ கன்சாலிடேட் பண்ணி அதிமுகவா அதிமுக தான் நான் தான் என்று நிரூபித்திருக்கிறார். அந்த வகையில் அதிமுக வச்சுட்டார். ஆனால் இது போதுமா? இது வந்து வெற்றிக்கு போதுமா? ஜெயலலிதா அதான் சார் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறார் சார். முதல்ல கட்சியை காப்பாற்ற வேண்டியிருந்துச்சு, ஒற்றை தலைமையை நிரூபிக்க வேண்டியிருந்துச்சு, அதுக்கப்புறம் தேர்தல்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கட்டமாக தான் பிஜேபி விட்டுட்டு வெளியில் வரணும்னா நீங்கள் எல்லாரும் சொன்னாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும், அதெல்லாம் முடியவே முடியாது, அவங்களால செய்யவே முடியாது. ஆனால் அதுக்கான நேரம் வரும்போது கரெக்டாக அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு எதிர்ப்பு அப்படின்னு இடத்துக்கு வரும். இப்போ 26 வியூகங்களில் ஒன்று, பாமகவையும் நாங்கள் பகைக்க விரும்பலை, எல்லாரையும் நட்பு சக்தியாக வைக்கணுன்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா இதுவும் அப்படி ஒரு வியூகமாக எடுக்கிறாருன்னு தான் அதை பார்க்க முடியும். பாராளுமன்ற தேர்தலில் சேர்ந்தா கிட்டத்தட்ட 80% ஓட்டு 10% வாக்குகளை, பொதுமக்கள் வாக்குகளை விஜய் வாங்கினாலே 1,20,00,000 வந்துடும்.